कीर्ति, कीर्ति, போரசி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நின்றுகிட்டு இருக்கீங்க? மச்சி, என்ன மன்னிச்சிடு. நீயும் மாப்பிள்ள சாரும் ஒன்னு சேர்ந்து வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா மாப்பிள்ள சார் இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. அவர் வேற யாரோ ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு அது நான் தான் நினைச்சு உன் கூட வாழ மாட்டேங்கிறாரு. நான் இந்த வீட்டுல இருந்தா என்னால நிறைய குழப்பம் வரும். அதனால நான் உங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்க விரும்பல. உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தேடாதீங்க. நீங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். மாப்பிள்ள சாரும் சேர்ந்து வாழணும். உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ கண்டிப்பா ஒரு நாள் நானே உங்களை தேடி வருவேன். பாய் மாச்சி. எல்லாம் உங்களாலதான் கதிர். நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்க என்னையும் புரிஞ்சுக்கல, கீர்த்தியையும் புரிஞ்சுக்கல. உங்க வாழ்க்கைய நீங்களே புரிஞ்சுக்கல. நம்ம வாழ்ணுங்கிறதுக்காக தான் நம்மள விட்டு போயிருக்கா. இதுவே பழைய கீர்த்தியா இருந்தா கூட பரவாயில்ல, இப்ப எல்லாமே மறந்து கீர்த்தி. அவளுக்கு வெளி உலகமே தெரியாது. வேற எங்க போவா? அவளுக்குன்னு யாரு இருக்கா? போர்சி, முதல்ல அடறத நிப்பாட்டுங்க. நீங்க பாட்டுக்கு எல்லா பழையும் தூக்கி ஏமால போடாதீங்க. இதுக்கு காரணமே நீங்க தான். உங்க வாழ்க்கையை காப்பாத்த வந்தனா என் வாழ்க்கையை இழந்துட்டேன். கீர்த்தி பழச எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆனா நீங்க மட்டும் காதலிச்சவனை கல்யாணம் பண்ணி இப்ப குழந்தை பத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க. சூப்பருங்க. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. இது உங்க பிளானா இல்ல கீர்த்தி பிளானா? என்ன பாக்குறீங்க? நான் ஏன் இப்படி கேக்குறேன்னு தெரியலையா? ஏன்னா எல்லாத்தையும் மறந்து கீர்த்தி ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்? இதுவே பழைய கீர்த்தியா இருந்தா உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக போயிருக்கலாம். ஆனா அவ இப்ப ஏன் போகணும்? ஒண்ணு, இது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடத்துற நாடகமா இருக்கணும். இல்லைன்னா அவ பழைய கீர்த்தியா இருக்கணும். ஆமா பூவரசி, கீர்த்தி எல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் அவ செல்வத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே இருந்தா? அவ கூட சேர்ந்து வாழணும் தானே ரெடியா இருந்தா? ஆனா அவ இப்ப ஏன் நமக்காக போகணும்? அவ எங்க போனாலும் சரி கண்டிப்பா வருவா. எனக்காக வரலனாலும் உனக்காக வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. யாருக்கு கால் பண்றீங்க? கீர்த்தி போனுக்கு ரிங் போகுது. ரிங் ஆகுதா? அட்டன் பண்றாளா? என்னன்னு கேளு. இருங்க போவரசி. ஹலோ கீர்த்தி, எங்க இருக்க? கீர்த்தி ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இப்படி சொல்லாமலாம் போவியா? மாப்ள, இது கீர்த்தி இல்ல, நான் பூவரசியோட சித்தி பேசுறேன். கீர்த்தி போன் ரூம்ல இருக்கு.
ஹலோ ஏ கீர்த்தி எங்கடி இருக்க ஏன் இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கற எங்க இருந்தாலும் கிளம்பி உடனே வீட்டுக்கு வா ஹலோ ஏ கீர்த்தி ஏன் இதுமே பேசாம இருக்க அது கீர்த்தி இல்லங்க என்ன உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க போவே நான் தான் உன் சித்தி பேசுறேன் கீர்த்தி அவ போன ரூம்லயே வச்சிட்டு போயிட்டா போன் இங்க தான் இருக்கு என்கிட்ட போனே வச்சிட்டு போயிருக்கா अब इंगे पेर पड़े तेरी ला। सेरे चिती, ना परमा को पड़ रहा। नमः पोला। आ, येंगे पोर्स वर्णम शो। उंगे चिती इंगे रंदे पेश नांगे। आ, कीर्ति रूम ले रंदे। अपनी ना रूम ला पे पाप पोंगे। आ। येन्ना हीर पू। येंगे। येन्ना कदे? आ। येन्ना पोर्स। वर्णम शो फोन कुड़गे। फोन कुड़गे। येन्ना पासवर्ड पोटर का? என்ன பாஸ்வேர்டா இருக்கும் சரி என்ன கதை யோசிக்கிறீங்க ஆ ஓ கதை ஒரு நிமிஷம் நம்ம பேர் போட்டு பாப்போம் கதிர் பூவு என்னன்னு சொல்லுங்களே ரெண்டு பேரும் இருங்க ஒரு நிமிஷம் ஆ கொடுங்க ஒரு நிமிஷம் கொடுங்க கதிர் இப்படியே யோசிச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது நீங்க வாங்க நம்ம போலாம் சரிங்க ஏன் நீங்க பேரும் பதட்டமா இருக்கீங்க ஏறுங்க நான் வந்து சொல்றேன் வரோம் இங்க என்னவா இருக்கும் எங்க போறீங்க என்ன நின்னுட்டீங்க வாங்க போலாம் ஒரு நிமிஷம் கடவுளே கீர்த்தி சின்ன குழந்தை மாதிரி அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அவ திரும்ப இந்த வீட்டுக்கு வரணும் அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய நான் அவளுக்கு அமைச்சு தரணும் கீர்த்தி எனக்கு கிடைச்சாகணும் போர்சி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து நாமளும் தேடி பாப்போம் அவ இங்க தான் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் எங்கயாவது இருப்பா உடனே போனா அவள புடிச்சிரலாம் சரி கதை வாங்க வாங்க போலாம் வாங்க சார் கீர்த்தி எங்க இருக்கானு தெரிஞ்சதா இல்லம்மா இப்ப வரைக்கும் அவ எங்க போயிருக்கானே தெரியல நானும் ஏ ஆளுங்களை விட்டு தேட சொல்லிருக்கேம்மா எப்படியும் கடச்சிருவா நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா சார் வாங்க சார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துறலாம் போலீஸ் ட்ரை பண்ணாங்கனா உடனே கண்டுபிடிச்சுடுவாங்க சார் அவ எங்க போயிருக்கா அவகிட்ட காசு இருக்கா இல்லையான்னு தெரியல வெளியில போய் அவளால என்ன சார் பண்ண முடியும் அவளுக்கு யாருமே இல்ல சார் வாங்க சார் ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் போய்டலாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம் சொல்றியா இவ்ளோ பிரச்சனைக்கு நீதா காரணம் ஸ்டேஷன்ல என்னன்னு கம்ப்ளைன்ட் கொடுக்க போற போலீஸ் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க கீர்த்தி யாருன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ கீர்த்தி ஏன் வீட்டுக்கு வராம போயிட்டான்னு கேட்ட நீ என்ன சொல்லுவ ஒழுங்கா கட்டுன பொண்டாட்டியோட வாழ்ந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா நீ மாலை போட்டுக்கிட்டு வந்ததனாலதான் கீர்த்தி கோச்சுக்கிட்டு போயிட்டான் நாளைக்கு போலீஸ் விசாரணையில என்ன பதில் சொல்லுவ ஏன் பேச மாட்டேங்கிற வாயை திறந்து பேசு கதிர் கீர்த்திக்கும் உனக்கும் என்ன சம்மதம் போலீஸ் கிட்ட என்ன பதில் சொல்லுவ நான் லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்லுவேன் யார் கேட்டாலும் சொல்லுவேன் அவளுக்காக தான் வாழ்றேன்னு சொல்லுவேன் ஏன் மாலை போட்ட ஏன் மாலை போட்டேன்னு கேக்குறீங்கல்ல நான் கீர்த்தியை லவ் பண்றேன் சார்
என் லவ் பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? நீங்க யாராச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல லவ் பண்ண பொண்ணுக்காக தான் என்ன மாதிரி காத்துக்கிட்டு இருந்தீங்களா? நான் சாகர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன் சார். உங்களை பார்க்கும் போதே தெரியுது நீங்க ஒரு ஒண்டி கட்டன்னு. என் ஃபீலிங்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியுமா? என்ன கேள்வி கேட்க நீங்க யாரு சார்? கதிர், யார்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதா பேசுறீங்களா? அவர் யார் தெரியுமா? யாரையும் வெளிப்படையா பார்த்து எடை போட்டுறாதீங்க. யார் மனசையும் புரிஞ்சுக்காம பேசாதீங்க. உங்களை கேள்வி கேட்கிற எல்லா உரிமையும் அவருக்கும் இருக்கு. இன்னொரு தடவை நீங்க அவரை மரியாதை இல்லாம பேசுனீங்க. கோவத்துல பேசிட்டு போறாங்க. போலீஸ் இந்த மாதிரி எல்லாம் விசாரணை பண்ணுவாங்கன்னு பொதுவா தான் சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம், ஆனா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. பூவரசி தான் கொடுக்கணும். நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க மாமா. எங்க கிளம்பிட்டீங்க? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கீர்த்தியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வரோம். நாங்க இன்ஸ்பெக்டரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வரோம். கீர்த்தியோட போட்டோவை ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருக்காங்க. எப்படியும் கீர்த்தி கிடைச்சிருவா. அது மட்டும் இல்லைங்க, சுத்தி இருக்கிற கோவில்பட்டி, தென்காசி, சிவகாசி, நாகர்கோயில், தூத்துக்குடி, நம்ம ஆளுங்க இருக்கிற எல்லா ஊர்லயும் சொல்லி வச்சிருக்கோம். எப்படியும் கீர்த்தி கண்டுபிடிச்சிடலாம். வெரி குட். ஏமா பூவரசி. சொல்லுங்க மாமா. கீர்த்தி எங்க வீட்டு பொண்ணு, என் மருமக. கீர்த்தி எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க. என்ன கேள்வி கேக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க? யாருங்க அந்த ஆளு? இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட் தானே? கெஸ்டா வந்தா ஒரு ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? எனக்கும் கீர்த்திக்கு என்ன சம்பந்தம் கேக்குறாரு? போலீஸ் கேட்டாங்கன்னா நான் கீர்த்தி என் லவ்வர் சொல்ல போறேன். அந்த ஆளுக்கு என்னங்க? அந்த ஆளை பத்தி பேசினா உங்க அம்மாக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருது? பெரியவங்களை அப்படி மரியாதை இல்லாம பேசாதீங்க. ஓ, அந்த ஆளை பத்தி பேசினா உங்களுக்கு கோபம் வருதா? எல்லாரும் அந்த ஆளை தூக்கி தலையில வச்சுக்கோங்க. நான் வேணாம்னு சொல்லல, ஆனா ஏன் விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்லுங்க. அதே மாதிரி உங்க மாமா கிட்டயும் செல்வத்துக்கிட்டயும் சொல்லி வைங்க. அவரு என்னவோ வாயை திறந்தா மருமக மருமகன் சொல்லிட்டு திரியறாரு.
செல்வம் என்னவோ தாலி கட்டின பொண்டாட்டி தேடுற மாதிரி தென்காசியில தேடினா வைகாசியில தேடினு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னங்க நடக்குதுங்க? ஏன் கீர்த்தி என்னால தேடிக்க முடியாதா? உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, சொல்லி வச்சிருங்க. நான் ஏன் சொல்லணும்? உங்க லவ்வரை பத்தி உங்க முன்னாடி தானே சொன்னாங்க, நீங்களே போய் சொல்லுங்க. என்னது? உங்க கிட்ட தானே சொன்னாங்க, போய் சொல்லுங்க. இனிமே கீர்த்திய நீங்க யாரும் தேடாதீங்க, நானே தேடிக்கிறேன். அவங்க பேசினதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க எல்லாரும் பேசும்போது நீங்க சும்மா தானே இருந்தீங்க. நானும் எவ்வளவுதான் உங்களுக்காக கஷ்டப்படுறது? என்னால நீங்க என்னங்க கஷ்டப்பட்டீங்க? உங்களால நான் தான் அவதிப்பட்டுகிட்டு இருக்கேன். உங்க கழுத்துல எப்ப தாலி கட்டணும் அப்பல இருந்து என் வாழ்க்கை அதோ கதி ஆயிடுச்சு. நான் விருப்பப்பட்டுதான் இந்த தாலியை கட்டிக்கிட்டேன். விருப்பம் இல்லாம உங்களை யார் கட்ட சொன்னா? உங்க அம்மாதான். கீர்த்திய கொன்றுவேன்னு மிரட்டினாங்க, அந்த ஒரே காரணத்துக்காக தான் தாலியை கட்டினேன். என் அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க கோவப்பட்டா என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என்னென்னமோ எல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்க மட்டும் என் கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி என் அம்மா கிட்ட போய் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா நின்னு இருந்தா இன்னைக்கு நீங்களும் புலம்பிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. நானும் மனசு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், கீர்த்தியும் நல்லா இருந்திருப்பா. பேச வேண்டிய இடத்துல பேசாம விட்டுட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் இப்படி ரூமுக்குள்ள வந்து கோவப்படாதீங்க. நானே இப்ப என் தாலியை காப்பாத்த போராடிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா போங்க. பூவரசி, அக்கா கொஞ்சம் சாப்பாடு வேணுமா? கதிர் சாப்பிடுங்க. சாப்பிடுமா? பூவரசி, நீ சாப்பிட்டியா? இனிமேதாமா. நீயும் மாப்பிள்ள கூட உட்கார்ந்து சாப்பிடு. சாப்பிடுறேன். எனக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. கதிர் சாப்பிட்டு போங்க. சாப்பிடுங்க. சித்தி, இங்கே உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஜெயந்தி, யாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன்? விளையாடிட்டு தூங்கிடுவான். பிள்ளைங்களுக்கு நேரத்தோட சாப்பாடு கொடுக்கணும் தெரியாதா? அது வந்துக்கா.
பாத்து கொட்டிட போற. யாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற? என் பையன் விக்கிக்கு தான். விக்கிக்கா? அதுக்கு ஒரு ரூம் அந்த பக்கம் தானே இருக்கு, இப்படி ஏன் போற? அச்சு மகேஷ், உனக்கு தெரியாத என் பையனை பத்தி. அவன் ரூம்ல இல்ல, அங்க எங்கயாவது விளையாடிக்கிட்டு இருப்பான், அதான் அவனை தேடி எடுத்துக்கிட்டு போறேன். ஓ ஆமா, இந்த பக்கம் தான் எங்கயோ விளையாடிக்கிட்டு இருந்தான். எங்கயோ விளையாடு. என்னடா அது, திரும்பறதுக்குள்ள மறைஞ்சிட்டா? ஆ எங்க போயிருப்பா? போதுமா. அண்ணி விக்கி. பெரியம்மா அம்மா எங்க? உங்களதான் கேக்குறேன், அம்மா எங்க? விக்கி, அம்மா இப்பதான் உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு ரூமுக்கு போனாங்க. ரூமுக்கா? நான் எல்லாரும் அங்கதான் இருந்தேன்.